साई साई। அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதன் சிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன். நாங்கள் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாய் சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான படத்தில் நம்முடைய சத்குருநாதர் எமது தாயுமானவர் சிரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் நேரடியாக உரைத்த ஸ்ரீ சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான அருள்மொழிகள், உபதேச பொன்மொழிகள் மற்றும் மறைஞான விளக்க உரைகள், அற்புத அனுபவங்கள், மேன்மேலும் தனி மனித ஆத்ம பரமலட்சிக்காக பகவான் அறிவுறுத்தின சுய விழிப்புணர்வு தியான போதனைகள், இவற்றையெல்லாம் ஒன்று திரட்டி மிக ஆழமாக இதுவரை குறிப்பிட்ட அனைத்து ஆடியோக்களிலும் நாங்கள் கூறிக்கொண்டே வருகின்றோம். ஆகவே நாம் அனைவரும் ஒரு சேர அவற்றையெல்லாம் ஆழமாக உள்வாங்கி நம்மை நாம் பயன்படுத்தி கொண்டு உயர்ந்த ஒரு சத்திய ஞான மார்க்கத்தில் நம்மை உட்புகுத்தி கொண்டு சிறப்பான ஒரு உயர்ந்த கர்மயோகியாக இக வாழ்வில் இயக்க முறைகளிலும் ஞான மார்க்கத்திலும் பண்பட வேண்டும், நம்மை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பகவான் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு பல உயரிய சித்தாந்த கருத்துக்களை ஆத்ம மர்மலட்சி போதனைகளை உரைக்க கோரி அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார். அதனை பகவான் கேட்டு மீண்டும் மீண்டும் உரைக்க கூறி அறிவுறுத்துகின்றார். ஆகவேதான் இங்கு உபதேச மொழிகளையும் அதன் கூட சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகளையும் ஒன்றாக சேர்த்து உரைத்து கொண்டு வருகின்றோம். நம்மை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் உயரிய பண்புகளோடு வாழாமல் பகவானோடு உண்மையான சத்திய ஆத்மார்த்தமான அன்பினால் பிணைந்து கொண்டு சரணாகதி அடையாமல் உபதேசங்களை மட்டும் கேட்டுக்கொண்டும் பூஜை புனஸ்காரங்களை ஆடம்பரமாக செய்து கொண்டும் தான் தோன்றித்தனமாக நம்முடைய இயல் வாழ்க்கை இயல்முறைகளில் கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் நம்முடைய எண்ணத்திற்கேற்றவாறு ஒரு உயர்ந்த ஒரு தீர்வையும் எட்ட முடியாது. நம்முடைய ஆத்மா அமர்மலர்ச்சி பெற்று ஒரு மிகுந்த பேரானந்தமாக மனநிறைவோடு வாழ முடியாது. அகவளர்ச்சியும் இருக்க வேண்டும், புறத்திலும் நாம் உயர்ந்த சிந்தனைகளோடு வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய அகத்தில் உயர்ந்த நன்னறி கோட்பாடுகளோடு நாம் வாழ வேண்டும். புற வாழ்வில் இயக்க முறைகளில் வைராகியத்தோடு சத்திய தன்மைகளோடு யாரையும் புறங்குறாமல் சகோதரர்களை நேசித்து முடிந்தளவு உதவிகளை செய்து ஏதாவது ஒரு வகையில் பேதம் பாராது நாம் நான் என்கின்ற அகந்தை விடுத்து இறை சமூகத்தில் நாம் அவர்களோடு நம்முடைய அனைத்து விஷயங்களையும் ஒப்படைத்துவிட்டு நம்பிக்கை பொறுமை கொண்டு விசுவாசத்துடன் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவானது ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு மறுமலர்ச்சி அடைந்து நம்முடைய புற வாழ்வில் இயக்க முறைகளிலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த தன்மையை எடுத்துரைக்கின்றது. ஆகவே நீங்கள் அகத்தில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு தன்மைகளை சத்திய மார்க்கத்தை ஒரு வைராகியத்தை குருவோடு நீங்கள் ஆழமாக பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் அனைத்தும் வீணை என்று கூறுகின்றார் பகவான். ஆகவே இந்த இயல் வாழ்வில் இயக்க முறைகளிலேயே நாம் நம்மை நாம் கவனித்துக் கொண்டு நான் என்கின்ற அந்த சரீர பாவனையின்றி சாட்சியாக நம்மை இருத்தி கொண்டு இந்த வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை, அதில் நடிக்க வந்த நடிகர்கள் வேடதாரிகள் என்கின்ற அந்த ஒரு நிலையை அதிகமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அகந்தையின்றி அகங்காரமின்றி பற்றி கொண்டு ஓடாமல் நிதானமாக
எந்த விஷயத்திலும் நாம் குருவோடு பிணைந்து கொண்டு இருந்தோமையால் நம்பிக்கை பொறுமை மிக அவசியம். அவர் கூறிய அவர் அறிவுறுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் உள்வாங்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனித்தால் மட்டுமே நாம் குரு காட்டிய வழிமுறைகளை பின்பற்ற முடியும், அறிவுறுத்துகின்ற விஷயங்களை நாம் உள்வாங்க முடியும். ஆகவே நாம் கடனே என்று பூஜித்து கொண்டு சாய்ராம் என்கின்ற நாமத்தை உச்சரித்து கொண்டு பிறருக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தோமேனால் குருவானவர் நமக்கான ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. ஆகவேதான் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சத்திய மார்க்கத்தில் அவரோடு சரணாகதி அடைந்து நம்மை நாமே கவனித்து கொண்டு நம்முடைய சுய விழிப்புணர்வோடு ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து சென்றால் மட்டுமே குரு அறிவுறுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் நாம் உள்வாங்க முடியும். சிறந்த ஒரு உயரிய தன்மையில் நாம் பயணிக்க முடியும். நம்முடைய சொல், செயல், மனம் ஆகியவை ஒரே நெருக்கோட்டில் இயங்குவதற்காக குரு கூறிய அனைத்து உபதேச மொழிகளையும் உள்வாங்கி நம்மை நாமே பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே சிறப்பான ஒரு உயரிய தன்மை எட்ட முடியும் என்கின்றார் நம்முடைய குரு பகவான். ஆகவே எம்மிடம் சிலர் கேட்பார்கள், ஏன் பகவானை இவ்வளவு அதிகமாக நேசித்து நம்புகின்றீர்கள் என்று கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு நான் கூறினேன், சீரணத்திற்காக பிறர் பார்க்க வேண்டும் என்கின்ற தன்மையில் நான் பூஜித்து கொண்டு பகவானை வணங்கி வரவில்லை. எந்த எதிர்பார்ப்புமின்றி பகவானுடைய பூரண அன்பினால் ஈர்க்கப்பட்டு சிறு குழந்தையாக அவரோடு இணக்கமாக பேசி அவருடைய உயரிய அன்பை உணர்ந்த காரணத்தினால் மீண்டும் மீண்டும் தாயை நோக்கி குழந்தை ஓடுவதை போன்று நான் ஓடுகின்றேன். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, பகவானிடம் நான் எதை எதிர்பார்த்து பேசவில்லை, பூஜிக்கவில்லை. எனக்கும் பகவானுக்கும் இடையான அந்த பிணைப்பானது உன்னதமான ஒரு உயரிய பிணைப்பு. எதிர்பார்ப்பின்றி உயரிய அன்பினால் பூஜித்தால் மட்டுமே இதனை நீங்கள் உணர முடியும். ஆகவே உணர்ந்தால் பிறகு நீங்கள் பகவானை விடுத்து விட்டு எதனையுமே நீங்கள் நாட மாட்டீர்கள் என்று கூறினேன். ஆகவே பிறகு எனக்கு ஏக தன்மையோடு அனைவருக்கும் தாயாக இருக்க வேண்டும். தாய்மணர்வோடு பிறக்கெடுத்து என் மனதிற்குள் ஓடுகின்றது. எதையும் ஏற்றுக்கொண்டு குற்றமுறைகள் இருந்தாலும் அதனை பெருதப்படுத்தாமல் நான் ஏற்றுக்கொள்ள தொடங்கினேன். ஏக பண்புகளை பெற்று பகவானுடைய பல உபதேச மொழிகளினுடைய மூல சூட்சமத்தை எனக்குள் இருந்து கொண்டு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். ஏனெனில் நான் எங்குமே செல்லவில்லை. யான் செய்தது ஒன்று மட்டும்தான், பகவானை பார்த்து கொண்டே இருப்பேன். பகவானுடைய உபதேச மொழிகளை ஆழமாக உள்வாங்கி ஏதாவது ஒரு புதிய கோணத்தில் அதனை கூற வேண்டும். யான் பார்த்திருக்கின்ற இங்கே ஆன்மீக கூடாரங்கள் எல்லாம் விளை வைக்கின்றது. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கே யாரை உருவாக்கவில்லையே. பகவான் கூறிய உபதேச மொழிகளும் பகவான் வாழ்ந்த வாழ்க்கையும் அவ்வாறு இல்லையே என்கின்ற மிகுந்த கூர்மையான கண்ணோட்டத்தோடு ஆழமாக நான் சிந்திக்க தொடங்கிய போது பகவான் மட்டுமே ஒரு குரு, சத்குரு என்கின்ற அந்த ஸ்தானத்தில் அவரை மட்டுமே வைக்க முடிந்தது. எமது குழந்தைகளை வேறு யாரையும் வைக்க முடியவில்லை. இங்கே இருக்கின்ற அனைத்து ஆன்மீக மையங்களும் சத்திய உயரிய ஆன்மீகத்தை உரைக்க மறுக்கின்றனர். பகவான் மட்டுமே நம்மை நாம் கவனிக்க வேண்டும். சாட்சியாக பற்றில்லாமல் இருந்தால் மட்டுமே இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றிக் கொள்ள முடியும். நானை இழந்து நாமை பெற வேண்டும். உங்களை பரிபூரணமாக குறைந்த ஒரு உபதேச மொழிகளிலேயே ஆழமாக ஒரு மனிதன் மனிதன் எவ்வாறு ஒரு மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு இறையாற்றலை பெறுவது, எவ்வாறு வாழ்ந்தால் உயரிய மிகச்சிறந்த கர்ம யோகியாக நீங்கள் பயணிக்க முடியும் என்கின்ற இறை பண்புகளை கடைபிடித்தால் மட்டுமே
ஒரு தனி மனித உயிரானது மிக சிறந்த ஒரு உயர்ந்த தன்மையை பெற முடியும் நீ என்ற அந்த உச்சபட்ச உயரிய மூல கோட்பாட்டை உணர்த்தி அவரும் தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார். சகிப்பு தன்மையோடு சிறு வயதிலேயே தன்னுடைய குருவிற்கான சேவையிலும் சரி, வாழ்ந்த விதமும் சரி, எந்த ஒரு உயிரையும் வேதம் பாராது தன்னுடைய பக்தனாக வரவேற்று அவனுக்கு ஏற்ற விதத்தில் மிக அழகாக எளிமையாக உபதேசித்து அவர் பிக்ஷை எடுத்து மிகுந்த சகிப்புத்தன்மையோடு எவ்வாறு பிற உயிரை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், தான தர்மத்தில் எவ்வாறு தன்னை இழைத்துக் கொள்ள வேண்டும், இணைத்துக் கொள்ள வேண்டும், அனைத்து மத ஜாதி பேதம் இல்லாமல் எவ்வாறு பிற உயிரை நேசிக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிவுறுத்தி தானும் அவ்வாறு வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கின்ற உயரிய பேராற்றல் நம் சத்குருவானவர். ஆகவேதான் அவருடைய அந்த அனைத்து விதமான ஒரு தன்மைகளும் என்னை வெகுவாக ஈர்த்தது. பகவானுடைய அந்த உயர்ந்த நோக்கமும் ஆடம்பரமின்றி அவர் எந்த உயிரையும் முன்னுரிமை கொடுக்காமல் எந்த ஒரு ஜாதி இன பேதமின்றி தன்னை காண்பித்துக் கொள்ளாமல் பகவானுடைய உண்மையான அந்த ஜாதியையோ இனத்தையோ மதத்தையோ மொழியையோ பகவான் எடுத்துரைக்கவில்லை, கூறவும் இல்லை. ஏனெனில் தன்னை ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும் கொண்டாடக்கூடாது, அனைத்து மதத்தினரும் தன்னை சத்குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு பகவான் தன்னை யார் என்ன கேட்டாலும் அதற்கு வெளியில் புறத்தில் கோபாவேசம் கொண்டு கோப ஆவேசம் கொண்டு அகத்தில் அவர் திருப்தி உள்ளவராக இருந்தார். தன்னை எதிலும் பிணைந்து கொள்ளவில்லை, இணைத்துக் கொள்ளவில்லை, பற்றற்று சாட்சியாக சாட்சிநாதனாக வாழ்ந்தார். அதனையே அவர் போதிக்கின்றார். எதிலும் பற்றில்லாமல் உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டு சாட்சியாக வாழ்ந்தீர்களானால் நான் என்கின்ற அந்த தன்மையை எளிதாக விடுக்க முடியும், விடுவித்துக் கொள்ள முடியும் என்று கூறுகின்றார். எமது குழந்தைகளை பகவான் கூறுகின்ற அனைத்து உபதேச அருள்மொழிகளும் ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக இறை பண்புகளோடு எவ்வாறு வாழ்ந்து முடிவில் பிறவா நிலையை அடைவது என்கின்ற உச்சபட்ச உயரிய தன்மையைத்தான் பகவான் போதிக்கின்றார். பகவான் போதனைகளில் எதுவுமே தேவையில்லாத நமக்கு புரியாத ஒரு விஷயங்களை பகவான் அறிவுறுத்தவில்லை. நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம், புறங்குறாமை, வஞ்சகமின்மை, பிறர் வயிற்றில் அடிக்காமை, உழைப்புக்கு ஏற்ற ஊதியை கூலியை கொடுத்தல், உதியின் மூலமாக மிக எளிமையாக குணப்படுத்திக் கொள்ளுதல், உண்மைத்தன்மையோடு சரணாகதி அடைதல், சத்தியம் உண்மை நேர்மையோடு வாழ்தல், முடிந்த அளவு பிற உயிர்கள் நேசித்தல், தான தர்மத்தை பிறர்பாக்க செய்யாமல் வீண் தம்மட்டம் அடிக்காமல் மிக எளிமையாக பிறருக்கு உதவிகள் செய்தல், சகோதரரை மதித்தல், இவ்வாறெல்லாம் வாழ்ந்து உயரிய தன்மையை அடையலாம் என்கின்ற உச்சபட்ச உயரிய சக்தி நிலையை கொண்ட இந்த சூஷமத்தை பகவான் உரைத்தார். ஒரு மனிதன் தன் வாழும் போதே தன்னை கவனித்துக் கொண்டே வாழ்ந்தால் அவனுக்குள்ளாகவே ஒரு மிகச்சிறந்த உயரிய உச்சம்பெற்ற உயிராக பரிணமிக்க முடியும் என்றும் கூறுகின்றார். நம்மை நாம் கவனித்தாலே நான் என்கின்ற தன்மை விடுபடுகின்றது. அங்கே இறையாற்றல் உங்களை இயக்குவதற்கு வழியை நாம் கொடுக்கின்றோம். ஆகவே பகவான் மீண்டும் மீண்டும் உரைத்துக் கொண்டே இருக்கின்றார். உன் சமையல் நீனே சமைத்துக்கொள் என்று கூறுகின்றார். அப்பொழுது பகவான் வருவதற்கு எளிதாக இருக்கின்றது. நானை எடுத்தால் அங்கே உங்களுடைய எண்ண அதிர்வுகளும் மாய சுழற்சிகளும் கர்ம வினைகளும் உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகவே நானை எடுப்பதற்கு நீங்கள் கடினப்பட வேண்டாம், உங்களை கவனித்துக் கொண்டே இருங்கள். செயலையும் மனதையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது எண்ண அதிர்வுகள் தாக்கம் குறைந்து அதே சமயத்தில் நான் என்கின்ற அந்த சரீரம் சார்ந்த உடல் பாவனையும் அழிந்து போகின்றது. நானை விடுக்கும் பொழுதுதான் அங்கே இரையாற்றல் நம்மை ஆட்கொண்டு நம்மை இயக்க முடியும் என்பது குழந்தைகளை இந்த மூட சுற்றமத்தை மீண்டும் மீண்டும் உரைத்துக் கொண்டே இருக்கின்றார்.
நான் என்கின்ற பிண்ட சரீர பாவனை என்றைக்கு விடுவித்து கொண்டு நீங்கள் நாம் என்கின்ற அகந்தையின்றி உங்களை இறை இயங்க அனுமதிக்கின்றீர்களோ அது ஒன்றும் பெரியதில்லை. நீங்கள் உங்களை கவனிக்கும் போது உங்களுக்குள் இருக்கின்ற மூலத்தின் ஒரு துளியானது உங்களை இயக்க ஆரம்பிக்கும். நீங்களும் செயலும் ஒன்றாகி மிகச்சிறந்த உயரிய ஒரு தீர்வை நோக்கி நீங்கள் பயணப்படுவீர்கள். ஏனெனில் உங்களை இயக்குவது நீங்கள் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அங்கே உங்களை கவனிக்கும் பொழுதே உங்களுக்குள் இருக்கின்ற மூன்றாவது ஒரு உயிர்சக்தியானது உங்களை இயக்க ஆரம்பிக்கும். நான் செய்கிறேன் என்கின்ற அந்த பாவனை எடுக்கும் பொழுது முழு சக்தியையும் நீங்கள் அதில் இட வேண்டும். முழு சக்தியோடு உங்களுடைய சரீரபாவனை மட்டும்தான் அங்கே தோன்றி அந்த வேலையை செய்கின்றது. நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளும் பொழுது உங்களை கவனிக்கும் பொழுது நான் என்கின்ற அந்த உடல் சக்தி அங்கே விரயமாகாது. உங்களுக்குள் இருக்கின்ற மூல சக்தியானது அவன் இயக்கம் கொண்டு நம்ம இயக்குகின்றான் என்கின்ற அந்த தாத்பரிய மூலசுஷ்ம கோட்பாட்டிற்கு நம்ம வந்து வந்துவிடுகின்றோம். அதற்குத்தான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார். அவர் வருவதற்கு எளிதான ஒரு பாதை என்னவென்றால், நானை விடுத்து உங்களை கவனிக்கும் பொழுது அங்கே குருவினுடைய அதாவது மூல ஆற்றலுடைய ஒரு துளியானது உங்களை இயக்க ஆரம்பிக்கும். சத்குருவானவர் எளிதில் உங்களை உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு உங்களை வழிநடத்த முடியும். மிக எளிதாக குறைந்த காலத்திலேயே நீங்கள் மிகச்சிறந்த ஒரு உயரிய மறுமலர்ச்சி பெற்ற உயிராக நீங்கள் பரிணமித்துக் கொண்டு சிறந்த உயர்ந்த தன்மையில் நீங்கள் வாழ்க்கையை வாழ்வீர்கள். வாழ்க்கையே உங்களுக்கு தவ வாழ்க்கையாக மாற்றப்படும். அதனை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள், உணர்ந்து அனுபூதி அடைவீர்கள். ஏனெனில் நீங்கள் நானை விடுக்கும் பொழுது அங்கே இரையாற்றலாம் உங்களுக்குள் ஊடுருவி உங்களை ஆட்படுத்துகின்றது. அனைத்து விஷயங்களுக்கும் அது சித்திரதரையாக இருக்கின்றது. அது நமக்குள் இருந்து கொண்டு இயக்கம் நம்மை இயக்குகின்றது. அது நம்மை இயங்க வைக்கின்றது, இயக்குகின்றது, இயங்குகின்றது. ஆகவே அங்கே எதுவுமே நாம் என்பது இல்லாமல் போகின்றது. அனைத்து விஷயங்களும் ஒரு உயர்ந்த ஒரு சத்திய மார்க்கத்தை நோக்கி அது நம்மை அழைத்து செல்லும். எமது குழந்தைகளை இதற்குத்தான் பகவான் கூறிக்கொண்டே இருக்கின்றார். இவ்வாறாக இருக்க வேண்டும், உங்களை கவனிக்க வேண்டும், மனதை கவனிக்க வேண்டும், செயலை கவனிக்க வேண்டும். என்னுடைய உபதேச மொழிகளை அகந்து என்று நீங்கள் கேளுங்கள், முழுமையாக சரணாகதி அடைவீர்களாக. உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த இறை பண்புகளை நீங்கள் உலர்த்தி கொண்டு உங்களுக்குள் உட்புகுத்தி கொண்டு வாழ முற்பட்டால் ஒழிய, ஏற்றுக்கொண்டால் ஒழிய, உங்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு உங்களை மாற்றுவதற்குரிய அனைத்து விஷயங்களையும் தேடி கண்டுபிடித்து அந்த விஷயங்களை உலர்த்தி உள்வாங்கி படித்து உங்களை பண்படுத்தி கொண்டால் ஒழிய நீங்கள் ஒரு உயர்ந்த மார்க்கத்தை நோக்கி, சத்திய பாதையை நோக்கி பயணிக்க முடியாது. வெறும் பூஜை மட்டும் செய்தால் மட்டும் இரையாற்றல் நம்மை தேடி வராது. நாம் வாழுகின்ற வாழ்க்கை உயரிய உண்மைத்தன்மையோடு சத்திய பாதையில் இருந்தால் நாம் செல்கின்ற இடமெல்லாம் எல்லா இடத்திலும் அனைத்து இடங்களிலும் இரையாற்றல் வியாபித்திருக்கின்றதாகவே செல்கின்ற இடமெல்லாம் அது தானாக நம்மிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்மை கவனித்து, கவனித்தாலே அனைத்து விஷயங்களும் ஒரு கட்டுக்குள் வந்துவிடும். நம்முடைய எண்ண சுழற்சிகள் ஒரு கட்டுக்குள் வந்துவிடும். எண்ணங்கள் அதனுடைய ஒட்டுமொத்த அதிர்வையும் இழக்கும். அப்பொழுது நிகழ்காலத்தில் முழுமையாக உங்களுடைய தன்மையானது அன்றன்றைக்கு உள்ள அந்த நிமிடங்களோடு நீங்கள் முழுமையாக உட்புகுத்தி கொண்டு வாழ முடியும். சக்தி விரயமாகாது, முழுமைத்தன்மையோடு நீங்கள் பயணிப்பீர்கள். ஆகவேதான் இதுவே ஆன்மீகத்தினுடைய உச்சபட்ச உயரிய மூலசுஷ்ம தியான முறை என்பது. கடவுள் கடந்து சென்று நமக்கு நாமே நமக்குள் இருக்கின்ற இரையாற்றலை உணர்ந்து அதை இயங்க நாம் இயக்க நாம் இயங்க வேண்டும். இதுவே தாத்பரியம் மூலசுஷ்மம் ஆகின்றது. ஆகவே இவ்வாறாக நம்மை நானை விடுத்து நாமே பெற வேண்டும். உண்மை பொருளை கண்டறிய நாம் சிறு குழந்தையாக பஞ்சபூதியாக மனதை வைத்துக் கொண்டு சத்திய
உயரிய தன்மையில் பகவானோடு பிணைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை பொறுமை கொண்டு விசுவாசத்தின் பேரில் பகவானோடு நாம் இருத்தலில் இருக்க வேண்டும். இவ்வாறாக இருந்தாலே நாம் எளிமையான நம்முடைய இல்லறத்திலே இருந்து கொண்டு உயரிய ஒரு பாதையை நோக்கி செல்ல முடியும். உயர்ந்த மார்க்கத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது எமது குழந்தைகளே. ஆகவேதான் பகவான் இவ்வாறாக கூறிக்கொண்டிருக்கின்றார். பகவானை இவ்வாறு பூஜிக்க பூஜிக்க ஏக பண்புகளை நாம் எளிதாக பெற முடியும். பிறருக்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வதும், பிறர் நலம் காண நாம் பிறர் மகிழ்வை கண்டு சந்தோஷமாக இருப்பதும், பிறர் துன்பத்தை கண்டு நாம் துயரப்படுவதும், யாரையும் நாம் உதாசனம் செய்யாமல் வேதம் பாராது நேசிப்போம். தன்னுயிரை போன்று பிற உயிரை நேசித்து அவர்களுடைய வழிகளை போக்க நாம் பாடுபடுவோம். இந்த தன்மைகளை பெற வேண்டுமென்றால் நீங்கள் உயர்ந்த உண்மைத்தன்மையோடு சத்குருவோடு பிணைந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆழமாக பிணைந்து கொள்ள இந்த ஏகத்தன்மையை பெற்றுக்கொண்டே வருவீர்கள். எப்பொழுது நீங்கள் ஏகத்தன்மையோடு வாழ்கின்றீர்கள் என்றால், ஏகத்தன்மையோடு நீங்கள் வாழும்போதெல்லாம் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையான அந்த இடைவெளி துண்டிக்கப்படுகின்றது. நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாவீர்கள். ஆகவேதான் பகவான் கூறுகின்றார், பிறவிரை நேசிங்கள், பிற சக உயிர்களுக்காக நீங்கள் ஏகப்படுவதும் துக்கப்படுவதும், அவர்களுடைய மகிழ்வை பார்த்து நீங்கள் மகிழ்வதும், அனைவரும் நலமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயிரை தன்மையோடு நீங்கள் பிரார்த்திப்பதுமே ஏகத்தன்மையாக கருதப்படுகின்றது. பிற குழந்தைகளை பார்க்கும்போது தன் குழந்தையாக மதித்து நாம் போற்ற வேண்டும். பெண்களை ஆதிசக்தியாக மதிக்க வேண்டும். நம் வீட்டு பெண்களை போன்று பிற பெண்களையும் மதித்து தொழ வேண்டும். இவ்வாறாக உயரிய பண்புகளை பெறும்பொழுதெல்லாம் இறையாற்றல் எளிதாக நம்மை தொடர்பு கொண்டு வழிநடத்தும். ஆகவே இறை வேறு நாம் வேறு இல்லை, நமக்குள்ளது ஊடுருவி வியாபித்து நம்மை இயக்குகின்றது. நாம் தான் அதனை இயங்க வழிவிடாமல் நான் நினைகின்ற அந்த அகந்தை எடுத்துக்கொண்டு எதனையோ பிடிக்க ஆசைப்படுகின்றோம். நம்மிடமே அது இருக்கின்றது அறியாமல் ஓடுகின்றோம். எமது குழந்தைகளே, ஆகவே இங்கே எளிமையான அதே சமயத்தில் உயரிய கோட்பாடுகளை சிறு பிள்ளைத்தனமாக எம்மை கூற வைத்தாலும் அதில் சத்திய உயரிய தன்மை அடங்கியிருக்கின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். யான் இங்கே எதுவுமே கூறவில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. பகவான் அறிவுறுத்துகின்ற வார்த்தைகளை பேசிவிட வேண்டும், உரைத்துவிட வேண்டும். எப்படியாவது இதனை கேட்கின்ற ஒரு சில உயிர்களாவது நான் என்கின்ற தன்மை எடுத்து நாம ஒரு குருவின் தன்மையோடு நீங்கள் பரிணமிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த தாய்மையுணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு நான் பகவான் அறிவுறுத்துகின்ற அனைத்து விஷயங்களையும் இங்கே உரைக்கின்றோம். இதில் எந்த ஒரு சுய லாபமும் எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆகவே அனைத்தும் பகவான் குழந்தைகளாகி நீங்கள் அனைவரும் உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் பயணித்து உங்களை நீங்களே பயன்படுத்தி கொண்டு சுய விழிப்புணர்வோடு கவனித்து நானை இழந்து நாமை பெற்று முழுமை சரணாகதியோடு நீங்கள் பூரணப்படுதல் என்கின்ற சம்பூர்ணமாக சரணாகதி அடைந்து வெள்ளை உள்ளம் படைத்தவர்களாக பஞ்சு பொதியாக மனதை வைத்துக் கொண்டு நீங்கள் சிறு குழந்தைகளாக உங்களை மாற்றிக்கொண்டு எதிர்பார்ப்பில்லாது பூஜித்து பகவான் நாமத்தை உச்சரித்து சாய் சமூகத்தில் நாம் உயர்ந்த ஒரு உச்சம் பெற்ற உயரிய ஆத்மாக்களாக பல ஆத்மாக்கள் வர வேண்டும். அனைவரும் பகவானை போன்று உயர்ந்த பண்புகளோடு வாழ வேண்டும். அகந்தை அகங்காரமின்றி இறை பண்புகளோடு வாழ்ந்து நீங்கள் சாய் சமூகத்தில் பிறர் வியக்க நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆதங்கத்தில்தான் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம். இது அனைத்தும் பகவான் உரைக்க கூறி உணர்த்தியது. யானாக எதுவுமே உரைத்துவிட முடியாது. பகவான் நேரடி பார்வையில் எமது குழந்தைகளை உயிரோடு இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். எமது குழந்தைகளை சத்திய பிரமாணமாக எடுத்துரைக்கின்ற எமது குழந்தைகளை எம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார்.
கூறுகின்ற அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அது குழந்தையானது எதையும் தவறாக எம்மை தவறு என்று எதையுமே அறிவுறுத்தாது. அது தாயை விட மேலானது. சொற்களை தேடுகின்ற எமது குழந்தைகளை அகராதில் கூட அது இல்லாமல் ஆகின்றது. ஏனெனில் பகவான் அந்த உயரிய அவர் காண்பிக்கின்ற அன்பை எழுத்துக்களால் வார்த்தைகளால் சொற்களால் நான் பிணைத்து கூறினால் அது வெறும் சொற்களாக மாறிவிடும். நீங்கள் உணர வேண்டும் எனது குழந்தைகளை, நீங்கள் உணர்ந்து தெளிந்து அனுபூதி அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை கொடுக்க முன்வர வேண்டும், களிமண்ணாக ஆக வேண்டும். எமது குழந்தைகளை பகவான் மிக 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 சக்தியானவர். நீங்கள் உங்களை கொடுத்தால் அங்கே வெளிவேஷம் போடாமல் உங்களை ஒப்படைத்தால் நீங்கள் உங்களுடைய ஏக்கமும் தாகமும் பகவானை சென்றடைந்து அவர் உங்களுடைய கைகளை பிடித்து கொண்டு வரும் குழந்தையை போன்று ஓடி வருவார். இதுவே சத்தியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளை பகவான் அவ்வாறாகத்தான் இருக்கின்றார். பகவான் வேற எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. உயர்ந்த அன்புக்கு அன்பே அவர் உணவாக இருக்கின்றதாம் பகவான் கூறுகின்றார். எவ்வளவு ஆழமாக அன்பு வைத்திருப்பினும் பகவானுக்கு அது இன்னும் உயரிய அன்பு தனக்கு வேண்டும் என்று எம்மிடம் அறிவுறுத்துகின்றார். ஆகவே நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுய பரிசோதனை மேற்கொள்ளுங்கள். எமது குழந்தைகளை உயரிய ஆத்மார்த்தமான சக்தி வாய்ந்த பேராற்றல் அது. ஆனால் அது குழந்தையாக இருக்கின்றது. சம ஆதி அடைந்து அங்கே மிகுந்த விழிப்புணர்வோடு மீண்டும் நம்மை நாடி வந்திருக்கின்றது, நம்மை கடத்திற்று. ஆகவே அது குழந்தை ஒரு ஆற்றல், ஆனால் உலகத்தை இயக்குகின்ற பேராற்றல். ஆனாலும் அது அதனுடைய தன்மையானது உயரிய அன்பிற்கு குழந்தையாக கட்டுப்படுகின்றது. இதுவே உண்மை எமது குழந்தைகளை. எங்கே உயரிய அன்பு இருக்கின்றதோ, எதிர்பார்ப்பில்லாத அன்பு எங்கே இருக்கின்றதோ, கோவிலுக்கு சென்றுதான் வணங்க வேண்டும் என்பதில்லை. நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பகவானோடு பிணைந்து கொண்டு அவருடைய கண் அசைவிற்கும் அறிவுறுத்தலுக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் இருந்தால், ஆத்மார்த்தமாக உங்களுடைய குழந்தையை போன்று பிணைத்து கொண்டால், அது உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அழகாக அறிவுறுத்தி மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையில் நம்மை வாழ வைப்பார். அவர் வழிகாட்டி பேரன்ப சாகரமூர்த்தி பல்கலைக்கழக மிகச்சிறந்த ஆசிரியர், மிகச்சிறந்த உயரிய கர்ம யோகியாக எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற அந்த உச்சபட்ச கோட்பாடுகளை மிக அழகாக எடுத்துரைப்பவர். ஆகவே பகவான் எவ்வாறு எடுத்துரைப்பார், எவ்வாறு நம்மை உருவேற்றுவார், எவ்வாறு நம்மை இவ்வாறெல்லாம் செயல்படுத்துவார் என்கின்ற அந்த ஆராய்ச்சி நோக்குதலை விட்டுவிட்டு, ஆராய்தலை விட்டுவிட்டு நீங்கள் பகவானோடு சிறு குழந்தையாக இருந்து பாருங்களேன். நான் கூறுகிறேன் எமது குழந்தைகள், சிறு குழந்தையாக மாறி பாருங்கள். அப்பா என்று அழைத்து பாருங்கள். இணக்கமாக பேசி பாருங்கள். இதை சத்திய உரையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை. நீங்கள் பல்லாயிரம் பேர் கேட்க வேண்டாம் எங்களது உரைகளை. நாங்கள் இங்கே கூட்டத்தை சேர்க்க வரவில்லை, ஏன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கூறவில்லை என்றால், பகவான் உரைகளை மிக குறைவானவர்களை கேட்க முடியும். இந்த சத்திய உரைகளை கேட்க அவன் சத்தியமாக இருக்க வேண்டும். எவன் தன்னை மாற்றிக்கொண்டு உயர்ந்த தன்மையில் வாழ வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய உபதேச மொழிகளை அவன் உள்வாங்குகின்றானோ, நான் என்கின்ற அகந்தேந்தி அவன் கண்டிப்பாக மிக உயர்ந்த உயிராக பரிணமிக்க முடியும். பகவான் அனைத்து வார்த்தைகளிலும் அவர் இருக்கின்றார். ஆகவே உங்கள் நானை இழந்து எவர் ஒருவர் இந்த ஆடியோக்களை கேட்டாலும் உங்களை மிகச்சிறந்த ஒரு உயிரிய வழியில் பகவான் வழிநடத்துவார். ஆகவே நானை இழந்து அகந்தையின்றி சிறு குழந்தைகளாக இருந்து இந்த ஆடியோக்களை கேளுங்கள். உங்களுடைய அனைத்து விஷயங்களும் மிகச்சிறந்த ஒரு தீர்வை நோக்கி நீங்கள் உங்களை இட்டுச் செல்லும். இறை பண்புகளோடு உயர்ந்த நெறிமுறைகளோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இட்டாருக்கு இட்டவரன். உங்களுக்கு எது இடப்படுகின்றதோ அதனை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக பிறரை பார்த்து அவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு பொறாமை கொள்ளாமல் உங்களுக்கு உரிய தரப்படுகின்ற வசதிகளை வைத்துக்கொண்டு சிக்கனத்தில் சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக பேரானந்தமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பகவானை மிக ஆழமாக நேசியுங்கள். நேசிக்கும் போதெல்லாம் உங்களுக்குள் அவர் உருவேற்றுக் கொள்வார். வேற எதுவும் நாடி தேடி ஓட வேண்டாம். இந்த குழந்தைகளை இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு விதிமுறை வைத்துக் கொண்டு பகவானை பூஜித்து உங்களுடைய உள்ளத்தில் அவரை ஸ்தாபித்து மானசீக வழிபாட்டை கூட மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மானசீக வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள அங்கே பகவான் வருவார். உங்களுடைய மூச்சுகளில் உள்மூச்சில் அவரை நிறுத்துங்கள். வெளிமூச்சில் உங்களுடைய அனைத்து தேவையற்ற விஷயங்களை வெளியிடுங்கள். இயல்பாக இருங்கள், இணக்கமாக இருங்கள். கலந்து கரைந்து உருகி அவருடைய சமூகத்தில் நாம் உயர்ந்திருப்போம். நாம் நம்மை தாழ்த்திக்கொள்ள இறை சமூகத்தில் சத்குருவிடம் நம்மை பிணைத்துக்கொள்ள புற உலகியல் வாழ்க்கையில் நாம் தலைநிமிர்ந்து ஒரு உயரிய சக்தி பெற்றவர்களாக பிறவியக்க நாம் வாழ்வோம். ஆகவே நம்மை தாழ்த்தி கொள்வோம். மேன்மேலும் பகவானுடைய அனைத்து விஷயங்களுக்கும் உபதேச அருள்மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயை பணிவோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவரம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.